ஃப்ளக்ஸ் பிரிண்டிங் பில்லிங் சாஃப்ட்வேர்னா நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள், ஈஸ்ட் பில்லிங் சாஃப்ட்வேர்னா நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு ஆஃபர் போயிட்டுருக்கு, சரிங்களா? நம்ம வந்து இந்த வீடியோ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டார் ஃபயரில் சிக்ஸ் ஹெட் மிஷின், ஃபோர் ஹெட் மிஷின் எதாக இருந்தாலும் பரவாயில்ல, கேலிபிரேஷன் எப்படி நம்ம வந்து செட் பண்ணுறதை பற்றி நான் எல்லாம் லைவாக வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன், சொல்ல போகிறேன், சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் ஃபயரில் சிக்ஸ் ஹெட் மிஷினு, மேலே வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், 25 PL சிக்ஸ் ஹெட் ஃபோர் கலர் மிஷின், சரிங்களா? இதில் நம்ம வந்து கேலிபிரேஷன் வந்து புதுசாக செட் பண்ணணுமோ இல்லைனா ஏற்கனவே உள்ளதில் நம்ம அதை மாற்றணும் அப்படின்னா எப்படி மாற்றுறேங்கிறது இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து பார்ப்போம். அது வந்து பாருங்கள், கீழே வந்து மெயின் மெனு சொல்லி ஒன்று ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த மெயின் மெனு கிளிக் பண்ணி அப்படின்னா உள்ளே வந்து செட்டிங்ஸ் இருக்கும், டூல்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேலிபிரேஷன் விசார் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும், வெல்கம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஓப்பன் ஆகும். இதை வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாலு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த நாலு ஆப்ஷனும் நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு தேவை கிடையாது, ஓகேங்களா? புது ஹெட்டு மாற்றும் போது, புது மிஷின் வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது தான் தேவைப்படும், இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து தேவை கிடையாது. ஆங்கிள் செக், வெர்டிகல் செக்கு, நாசில் செக்கு, கிராஸ் செக்கு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் தேவை கிடையாது, சரிங்களா? நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே நிறைய டிபிஐ கொடுத்துருப்பாங்க, 600 DPI, 300 DPI, 200 DPI, இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து டிஃபால்ட்டாக வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 300 DPI வந்து பிரிண்ட் ஓட்டுவாங்க, நம்ம வந்து மிடில் ஸ்பீடு தான் ஓடிட்டுருக்கோம், ஓகேலா? அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நீங்கள் மிடில் ஸ்பீடில் 300 DPI வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க, பண்ண பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஹைடாக இருக்கும், மேலே இந்த பை டைரக்ஷன் மட்டும் வந்து ஓப்பனில் இருக்கும். இதை நீங்கள் வந்து ஹை ஸ்பீடு பார்த்தீங்கன்னா -28, லோ ஸ்பீடில் -28 வருது, மிடில் ஸ்பீடு மட்டும் -29 வருது, கொஞ்சம் மாறுது, சரிங்களா? ஸோ அந்த -29 நம்ம வந்து கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறத இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கணும். எப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து கீழே வந்து பிரிண்ட் கொடுத்தாச்சு, கீழே பிரிண்டுங்கிற கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரிண்டிங் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ டெஸ்ட்டு மாதிரி ஓடும். ஓடும்போது இந்த மாதிரி மைனஸ் இப்போ சென்ட்ரில் பார்த்திங்கன்னா ஜீரோவில் இருக்கும், ரைட் சைடில் பார்த்திங்கன்னா மைனஸில் போயிட்டு இருக்கும், லெஃப்ட் சைடில் வந்து ப்ளஸில் போயிட்டு இருக்கும், 1, 2, 3, 4, 5, 6 அப்படி சொல்லி வரிசையாக போயிட்டு இருக்கும். சென்டர் வந்து அந்த லைன்ஸ் வந்து கரெக்டாக நேராக இருக்கான்னு சொல்லி பார்க்கணும், ஓகேலா? அதே மாதிரி வந்து ஜீரோ வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா அதில் வந்து எந்த நம்பருக்கு வந்து கரெக்டாக இருக்கோ அந்த நம்பர் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணி இங்கே மேலே வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம -29 -21 மாற்றியாச்சு, சரிங்களா? மாற்றின பிறகு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இந்த இதெல்லாமே ஓப்பன் ஆயிரும். அதே மாதிரி கீழே பிரிண்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து டெஸ்ட்டாக ஓடும், H0, H1, H2, H3, H4, H5, H6, H11 வரைக்கும் ஓடும். இதில் எல்லாத்துலேயும் வந்து உங்களுக்கு வந்து சென்டர் வந்து ஜீரோ இருக்கும், ஜீரோ வந்து லைன்ஸ் கரெக்டாக இருக்கா நேராக இருக்கான்னு சொல்லி பார்க்கணும், மெஜந்தாவோட கரெக்டாக நேராக இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். இல்லை அப்படின்னா இல்லை -1, 2, 3, 4, 5 அதே மாதிரி +1, 2, 3, 4, 5 வந்து எது நேராக இருக்கோ அதை நம்ம கனெக்ட் பண்ணி அங்கே வந்து வைக்கணும், சரிங்களா? வச்ச பிறகு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரைட் அலைன்மெண்ட் சொல்லி வரும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது லெஃப்ட் அலைன்மெண்ட்டு, இது எல்லாமே நான் 11 வரைக்கும் நீங்கள் செட் பண்ணி முடித்த பிறகு கீழே வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ரைட் அலைன்மெண்ட் வரும். அந்த ரைட் அலைன்மெண்ட் வந்து அதே மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா டெஸ்ட்டாக விழுகும், அதுவுமே எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்து முடிச்சிடலாம், ஓகேலா? அதில் வந்து தெரியல டவுட் அப்படின்னா நம்மளை வந்து கண்டக்ட் பண்ணுங்கள், கீழே வந்து டெலகிராம் கொடுத்து வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே கொடுத்துரும், ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ அது எல்லாமே பண்ணி முடித்த பிறகு ஸ்டெப்பு வந்துடும். ஸ்டெப்பில் வந்து ஒன் பாஸில் செலக்ட் பண்ணிக்கிங்க, வச்சுட்டு அதுமாதிரி கீழே பிரிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஓடும். நம்ம ஸ்டெப்பு வந்து -200 வச்சு ஓடிட்டு இருக்கோம், இங்கே -200 வந்துருச்சு. அதுமாதிரி இது வந்து பேஸ் ஸ்டெப்பு, ஓகேலா? டெஸ்ட்டு கொடுத்தீங்க, பிரிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் வரும், சாரி இந்த மாதிரி பிரிண்ட் தான் உங்களுக்கு வந்து ஓடும். இந்த மாதிரி பிரிண்டில் வந்து எது கரெக்டாக இருக்கோ அதை வச்சுக்கங்க. வச்ச பிறகு உங்களுக்கு வந்து எல்லாமே செட் ஆகிடும். இந்த ரிவர்ஸில் வந்து 00 இருக்குல்ல, அங்கே வந்து என்ன நீங்கள் மாற்றிலையோ அதை செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா வந்துடும். நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா வெர்டிகல் செக் வரும், வெர்டிகல் செக்லாம் உங்களுக்கு தேவைப்படாது, வேணா இங்கே அதே மாதிரி வந்து பிரிண்ட் போட்டு செக் பண்ணிக்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஓவர்லாப் வரும், அந்த ஓவர்லாப்பும் வேணுமா செக் பண்ணிக்க, ஓகேலா? இதெல்லாமே செலக்ட் பண்ணி எல்லாமே கொடுத்து முடித்த பிறகு நெக்ஸ்ட்டு கொடுத்து இது ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும், அவ்வளோதான். இதுதான் செட்டிங்ஸ். செட்டிங்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது, கேலிபிரேஷன் விசார்ட், ஓகேலா? டவுட் இருந்துச்சா நம்மளை வந்து கண்டக்ட் பண்ணுங்கள், பில்லிங் சாஃப்ட்வேர்னா நம்மளை கண்டக்ட் பண்ணுங்கள். நல்லபடியாக பார்ப்போம்.